हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட டே இன் மை vlog தான். என்னோட ফুল டே நான் எப்படி வந்து இன்னைக்கு ரன் பண்றேங்கறதா. இன்னைக்கு தம்பிக்கு ஸ்கூல் இருக்கு, சோ தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு அவுட்டர் டியூட்டி போறாங்க, சோ ஈவினிங் வந்தாதான் வருவாங்க, மார்னிங்கே கிளம்பிடுவாங்க. நான் ஒரு ফুল டே வந்து பாப்பாவை நானா தனியா மேனேஜ் பண்ணனும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய வேலைகளும் இருக்கு, பொடி அரைக்க வேண்டிய வேலைகளும் இருக்கு. சோ அதெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படிங்கற ফুল டே vlog வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் இந்த விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 இருக்கும். நைட்டு வச்சிருந்தா தக்காளி சட்னி கொஞ்சம் மீது இருந்தது, ஸோ அதை தான் நான் வந்துட்டு இப்போ சூர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தக்காளி சட்னி எப்படி நான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, பட்டவத்தல் இது மட்டும் போட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சு விட்றவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இது ட்ரிப்புக்கெலாம் யூஸ் பண்ண வந்துட்டு ஒரு 2 டேஸ்னாலும் கெட்டு போகாது. இன்னைக்கு வந்துட்டு அவங்க மார்னிங் டிஃபன் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க, லஞ்ச் வந்துட்டு வெளியே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்த மாவு தக்காளி சட்னி வச்சு மட்டும் நான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு கூல் டவுன் ஆகிறதுக்குள்ள நான் பக்கத்தில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவ ரெடி ஆகிட்டேன். பாத்திரம் கழுவுறதுல ஒரு முக்கியமான டிப் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆரோ வாட்டரோட வேஸ்டேஜ் வந்துட்டு டைரெக்டாக கீழே விட்டுற மாட்டேன், ஏன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுற மாதிரி தோணும். அதனால பக்கத்தில் ஒரு டப்பு வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் அந்த தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கிச்சனை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்க ஒரு 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே உங்க கிச்சன் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ரொம்பவே நீட்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க சிங்கை வந்துட்டு நீங்க கிளீனா வச்சுக்கிறது. எனி டைம் வந்துட்டு பாத்திரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணிடணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு சில்வர் சிங்காக இருந்துச்சுன்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உப்பு கரை பிடிச்சிடும். ஸோ நீங்கள் இது எவ்ரிடே வந்துட்டு இதை வந்துட்டு பாத்திரம் கழுவும் போது க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிங்க் எப்போவுமே வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கவுண்டர் டாப் ஏரியா இருக்கு இல்லையா, நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பீங்களே, அந்த ஏரியாவையும் கேஸ் ஸ்டவையும் நீங்கள் எனி டைம் க்ளீனாக வச்சுருக்கணும். அப்படி க்ளீனாக வச்சுருந்தாலே உங்களோட கிச்சன் வந்துட்டு முழுக்கவே ரொம்ப நீட்டாக தெரியும். இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாவோட கிளாத்தில் எப்படி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பாப்பாவோட கிளாத்தை நான் கையில் வாஷ் பண்ணுறதில்ல, நான் வாஷிங் மிஷினில் தான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் மட்டும் இருக்கனால என்னால் வந்துட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பாப்பாவோட டைப்பர்ஸ், அதாவது கிளாத் டைப்பர்ஸ், பாப்பாவோட கிளாத்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வாஷிங் மிஷினில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு பவுடர் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு லிக்யூட் டிஜிட்டல் ப்ளஸ் வந்துட்டு ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாப்பா வந்துட்டு 10:00 ஆகிடுச்சு. மார்னிங் வந்துட்டு ஒரு 8:00 எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நைட் ஷூட் எல்லாம் மாற்றியாச்சு. ஸோ அது எல்லாமே அங்கே நாங்கள் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் இப்போ வந்துட்டு நீட்டாக எடுத்து வைக்கணும். பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11:00 தூங்குவாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் அவங்க தூங்குறப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ பாப்பா வந்துட்டு இங்கே நான் ஹாலில் போட்டுட்டு பெட்ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போது. நெக்ஸ்ட் வந்துட்டு, பாப்பாக்கு எத்தனை மந்த் ஆகுதுக்கா, பாப்பா குப்புற விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாப்பாக்கு வந்துட்டு 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும், இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து. பட் பாப்பா இன்னும் குப்புற விழுகலை. அதுக்கு அம்மா இன்னும் ஒரு மைனஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனி டைம் வந்துட்டு ரேக்கர்ஸ்லேயே போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெட்லேயே போட்டிருக்கனால அவங்க வந்துட்டு சீக்கிரம் குப்புற விழுக மாட்டாங்க, நீங்கள் பாயில் போட்டால் தான் குப்புற விழுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அந்த ஒரு தாட் இருந்தது. ஸோ இனிமேல் மேக்ஸிமம் பாயில் போடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருக்கேன் நான். பாப்பா வந்துட்டு கரெக்டாக இப்போ 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. நார்மலாகவே நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு, சாரி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வேலை மேனேஜ் பண்ணுறீங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஆள் வந்துட்டு சமாளிக்கிறப்போ அப்படி முடியாது, கூட இருக்கவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் தான் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, என் டிஃபன் வந்துட்டு மார்னிங் இதுதான் வேணும், இத்தனை சட்னி வேணும் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட, ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், இட்லி பொடியெலாம் இருந்தால் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி அவுட்டர் டியூட்டி போகிறாங்கன்னா லஞ்ச் கட்டி தான் கொடுத்து விடணும் அப்படியும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உன்னால் முடிஞ்சால் கட்டி கூட, இல்லாட்டி வந்துட்டு நான் வெளியே சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும், அதனால தான் இவ்வளோ மேனேஜ் பண்ணி நான் வீடியோஸ் கூட போட முடியுது. நார்மல் மம்மிஸ்க்கு தெரியும், நம்ம வந்துட்டு நார்மலாக பாப்பா பார்த்துட்டு வீட்டு வேலை பார்க்குறதே கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட், என்னோட சன்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறனால தான் நான் பாப்பா பார்த்து, தம்பியும் பார்த்து, இவங்களும் ஆஃபீஸ் போகிறதுக்கும் கிளம்பி விட்டு நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்து போட முடியுது. ஸோ என்னோட ஃபேமிலிக்கும் நான் கட்டாயம் வந்துட்டு தேங்க் பண்ணணும் இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க டியூட்டி கிளம்பிட்டாங்க, பாப்பா வந்துட்டு நல்லா முழிச்சிருக்காங்க, இப்போ கொஞ்சம் நேரம் முழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் வெளியே, அதாவது துணிக்காய் போடுற வேலை அந்த மாதிரி இருந்தாலும் நான்
டக்குன்னு போயிட்டு வந்துடுவேன் ஆள் இல்லாதப்போ. ஸோ வந்துட்டு பாப்பா நல்லா விளையாண்டுட்டு இருக்கப்பவே நான் வந்துட்டு துணியெல்லாம் காய வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு துணி காயறதுல என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாத் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களா சிஸ்டர், அது வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டால் பட்டன்லாம் எதுவும் ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை, நான் வந்துட்டு இப்போ வரையுமே அம்மா கிளம்புனதுலேருந்தே ஃபஸ்ட் மந்த்லேருந்து பாப்பாக்கு வந்துட்டு கிளாத் டைப்பரை நான் போட்டு தான் எடுக்கிறேன் வாஷிங் மிஷினில், அது எதுவும் பட்டன்லாம் எதுவும் போகல. ஆனால் நம்ம வந்துட்டு மைல்டான துணிஸ் மட்டும்தான் போடணும். அதாவது பாப்பா துணி போடுறப்ப வந்துட்டு நிறைய வந்துட்டு பட்டன்லாம் அது வீக் ஆகாது. நான் ஒன்லி பாப்பா துணி மட்டும்தான் தனியாக வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு எடுப்பேன். நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, நான் மீஷோவில் பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ணேன். எனக்கு பேண்ட்டாக வந்துட்டு பாப்பாவுக்கு இதுவரை ஒன்றுமே வாங்கலை. ஸோ இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டாக கிடைச்சது. இது வந்துட்டு 6 pieces வந்துட்டு உங்களுக்கு 6 sets வந்துட்டு 346 அந்த சம்திங் தான் வந்தது. நான் வேணால் இதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போடுற போய் பாப்பாவை மட்டும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நம்ம போட்டு வர்றதுக்குள்ளே பாப்பா தூங்கிட்டாங்க, டக்குன்னு நம்ம சவுண்டு கேட்டுன்னே எந்திரிச்சிட்றாங்க. இந்த மாதிரி கையை லைட்டாக ஆட்டினே எந்திரிக்கிறது, ஒரு சவுண்டு கேட்டுனே எந்திரிக்கிறது பாப்பா ரொம்ப இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தூங்குறப்பவே நான் வந்துட்டு லைட்டாக டவல் சுற்றி வச்சு, அதே மாதிரி அரக்கண்ணில் தூங்குறப்ப லைட்டாக மூடி விட்டு தூங்க வச்சுருவேன். இப்போ ஒரு 1/2 hour தான் தூங்குவாங்க மார்னிங்கில், எந்திரிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக 1/2 hour ஆகலை, நல்லா எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ நல்லா ஸ்மைல் பண்ணுறாங்க, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நான் எடிட் பண்ணேன்னா அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்ன புரியுதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வேலை பார்க்கணும். பாப்பாவுக்கு ஃபீடிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எத்தனை ML பாப்பாவோட ஏஜில் குரூப்பில் குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பா ஒரு 4 months இருக்கப்போ இப்போ வந்துட்டு ஒரு 1 week வந்துட்டு அவங்க வந்துட்டு 90 ML வந்துட்டு குடிக்கிறாங்க ஒன் டைமுக்கு. நிறைய பேர் வந்துட்டு என்ன க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னா, எத்தனை ML கொடுக்குறீங்க, இந்த மாதத்தில் எத்தனை ML கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியாது என்ன பொறுத்தளவு. இப்போ நியூபர்னாக இருக்கிறவங்க 30 ML குடிக்கிறாங்கன்னா, சில பேபிஸ் வந்துட்டு 2 hours தூங்கிடுவாங்க, சில பேபிஸ் தூங்கவே மாட்டாங்க, திரும்பி பால் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட பேபிஸை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி அவங்க ஃபீடிங் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பாப்பா வந்துட்டு 90 ML ஒரு டைமுக்கு குடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தூக்குறது, எதையாவது பிடிக்கிறது, கையை வந்துட்டு இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக பொம்மையெல்லாம் வாங்கி தூங்க விட்டுருக்கேன், கையை பிடிக்கிறாங்க, அவங்க விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தூங்கி எழுந்திரிச்சாலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு ஃபீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 o'clock மேலே இருக்கும், அப்போ தான் சாப்பிட போனேன் நான். இப்போ வந்துட்டு ஹாட் வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவான்னு கேட்டால் அதுக்காகவும் தான், பட் எனக்கு கொஞ்சம் கோல்டாகவும் இருக்குது வாய்ஸ்லேயும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இப்போ ஒரு 3 days நான் ஒன்லி ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிக்கிறேன் ஃபுல் டேக்கு. அது வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் இல்லையா, ஸோ அதுவும் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் யாராவது நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம், 2 தோசைக்கு 3 தோசையை. பட் நம்மளாம் இருக்கிறப்ப வந்துட்டு நார்மலாக சாப்பிடவே ரொம்ப சலிப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் ஆனியன் தோசை ஊற்றி சாப்பிட்றேன். இப்போது என்னோட ஹஸ்பண்டோட தட்டில் தான் மேக்ஸிமம் நான் சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிக்கும், சென்டிமெண்ட்லாம் இல்லை பட் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரமும் 1-2 வேஸ்ட் ஆகாதுமே, அதனால அவங்க சாப்பிட்ட தட்டிலே வந்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு 2 onion தோசை மட்டும் ஊற்றி பாப்பா பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா முழிச்சிருக்கப்போ நம்ம தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நல்லா ஆன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எது சாப்பிட்டாலும். அதான் பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு 2 months இருக்குது, நீ வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடணும், 6 months அம்மா உனக்கு தோசை ஊட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கப்போ தான் நான் வந்து சையோ கொண்டு போட்டிருக்கோம் பேசி ரொம்ப அன்டீசெண்டாக தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, நார்மலாக எல்லோரும் வீட்டில் இப்படி தானே இருப்போம், இதுக்காக நடிக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சிரிச்சிட்டே விட்டுட்டேன். மதியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் தானே இருக்க, நான் சாப்பாடு கொடுத்து விட்றேன். அம்மா வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார பாப்பாட்ட சாப்பாடு கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ சாப்பாடு சாம்பார் வச்சுருந்தாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றனால. ஸோ அதை நான் சாப்பிட்டு பேசாமல் அம்மா வீட்டுக்கு போயிடலாம், பொடி அரைக்கணும், ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு சாப்பிட்டேனே, குளிச்சுட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா மீஷோவில் இந்த பேண்ட் ஷர்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் இருக்குது பாப்பாவுக்கு. போட்டோன்னே ரொம்ப பெரிய பயம் மாதிரி தெரியுறான். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது, பட் பாப்பாக்குங்கிறப்போ ஓகே, அந்தளவு ஒன்றும் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 minutes தான் அம்மா வீட்டுக்கு வர டைம் ஆகும். ஸோ நடந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி இட்லி பொடி அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. நான் மேக்ஸிமம் வந்துட்டு தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா மேக்ஸிமம் சட்னி நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இட்லி பொடி அரைச்சிட்ருக்கேன். இட்லி பொடி நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு உளுந்து 1 pint எடுத்தேன்னா கடலைப்பருப்பு வந்துட்டு 1/2 pint எடுத்துப்பேன். ஸோ உளுந்து வந்துட்டு 2 sets போட்டு நான் வறுத்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா தான் உளுந்து வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் பொடியும்.
பாருங்க. அடுத்ததான் கடலைப்பருப்பு. இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்க நல்ல வெயில்ல வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும், வறுக்கிறப்போ ஈஸியா வறுத்துரும். அடுத்து வந்துட்டு பட்டவத்தல், இது உங்க உறப்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து எள்ளு, எள்ளுமே வந்துட்டு கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இட்லி பொடி. அது கூட கொஞ்சம் பெருங்காயம். அடுத்ததான் கருகப்பில்லை. கருகப்பில்லை கொஞ்சம் பிடுங்கி வச்சுருக்கேன். கருகப்பில்லை வந்துட்டு இட்லி பொடிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்தையும் நாங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்துறணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இட்லி பொடி ரெசிபி அது மாதிரிலாம் வீட்டில் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஹைஜீனாகவும் இருக்கும். நமக்கு கடையில் வாங்குறப்போ ரொம்ப ரேட்டாக இருக்குது இட்லி பொடிலாம். ஸோ இந்த மாதிரி வறுத்து வறுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இந்த பட்டவத்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிறப்ப கட்டாயம் இட்லி பொடி கலர் வராது. பட் நீங்கள் கலராக இருக்கணும், அப்போ தான் கிட்ஸ் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லின்னு வைக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் ஒரு நாலு சேர்த்து வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். அடுத்ததான் வந்துட்டு எள்ளு வறுத்துக்கிறேன். எள்ளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு கட்டாயம் எள்ளு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஹீட்டுனால. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எள்ளு சேர்த்துக்கோங்க, எள்ளு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயுமே ஒயிட் எள்ளை விட இந்த மாதிரி பிளாக் எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வெடிச்சோடனே அதையுமே நான் கொட்டிக்கலாம். அடுத்ததான் கருகப்பில்லை. கருகப்பில்லை நல்ல இளம் கருகப்பிள்ளையாக இருந்துச்சு. இந்த கருகப்பில்லை வந்துட்டு இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறது நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரையும் வறுத்துக்கணும். எல்லாத்தையுமே வந்துட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் நிற்கும். அடுத்ததான் லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மொறு மொறுன்னு ஆயிடுச்சு கருகப்பில்லை. பெருங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இப்போயே உப்பு சேர்ப்பீங்க, பட் இப்போ உப்பு சேர்க்கறத விட அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உப்போட அளவு கரெக்டாக தெரியும். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. சூடாக அரைக்கக்கூடாது, மிக்ஸி கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கொட்டி இதை ஒரு ஹாலில் வச்சு ஆற வச்சுருங்க. ஒரு 1 hour நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இட்லி பொடி அரைக்கும் போது நல்லா குருணையை அரைச்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு எப்படி வேணுமோ பக்குவோம் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வீட்டில் அரைக்கும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கலருமே கிடைக்கும், ஹைஜீனாக இருக்கும். பட் பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ காரம் எவ்வளோ இருக்குது, உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுட்டு கொஞ்சமும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது, ஸோ நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்துட்டா நல்லா விளாண்டுட்டு இருந்தான். அம்மா வீட்டில் தான் இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு குவார்ட்டர்ஸில் வந்துட்டு கோயிலில் ஒரு சின்ன பூஜை இருந்தது. ஸோ நைட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், அவங்க ஹஸ்பண்ட் வரலாட்டி அப்படின்னு ஒரு பிளானில் வந்துட்டோம். இந்த கொண்டை வந்துட்டு பாப்பாக்கு நான் தான் போட்டு விட்டேன். பாருங்க இந்த கிளிப்பெல்லாம் பாப்பா சுத்தமாக குத்தவே விட மாட்டேங்கிறான். சரி அங்கே வெளியே போகிறோம் கோயிலுக்கு, அந்த கிளிப்பை குத்திட்டு போக முடியும் முன்னாடி விழுகாமா அப்படின்னா கையை வச்சு தட்டி விட்டுட்டே இருக்காங்க. இப்போ எதுவுமே போட முடியல தலையில், பட் நிறைய முடி இருக்கிறதுனால முடி கண்ணு பக்கத்தில் வந்து விழுகுது. ஸோ கோயிலில் பூஜை சொன்னேன் இல்லையா, ஸோ கோயிலுக்கு பூஜை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 7 o'clock இருக்கும் பூஜை கிளம்பிட்டோம். நல்ல கூட்டம் கோயிலில். இங்கேயே வந்துட்டு இன்றைக்கி அன்னதானமும் கொடுத்துருந்தாங்க, அதாவது நைட் டிஃபனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் டிஃபனும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பா வந்துட்டு பார்க்காதவங்க எல்லாருமே பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவை தூக்கி வச்சாங்க. யார்கிட்ட போனப்போ பப்பு அழுகவே இல்லை, சமத்தா இருந்துக்கிட்டான். ஸோ எல்லோரும் தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவை. நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி டிஃபன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, சாம்பார் சட்னி, கேசரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். இன்றைக்கி நைட் வந்துட்டு அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா வீட்டில் நான் ஸ்டே பண்ணிட்டேன். நல்லா உட்காந்து அம்மா வீட்டில் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறதும் நல்லா தான் இருந்தது. ஸோ தம்பி நான் எல்லாமே அம்மா வீட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டோம். இன்றைக்கி விலாக் வந்துட்டு இதோட முடிஞ்சது. இந்த விலாக் வந்துட்டு ஒரு குட்டி விலாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.